கொளத்தியூரில் இடிந்து விழுந்த குடியிருப்பை சுற்றியுள்ள வீடுகளையும் காலி செய்ய அதிகாரிகள் அறிவுறுத்தல். குடியிருப்புகளின் உறுதித்தன்மை குறித்து அண்ணா பல்கலைக்கழக நிபுணர்கள் இரண்டாவது நாளாக ஆய்வு. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. சுழற்சி முறையில் தினமும் 200 குடும்பங்களுக்கு வழங்க அறிவுறுத்தல். தமிழ்நாட்டை போன்று இந்திய அளவிலும் பாடம் புகட்ட வேண்டும். தா பாண்டியன் படத்திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. விடுமுறை நாட்களில் வகுப்புகளை நடத்தினால் கடும் நடவடிக்கை. பள்ளிகளுக்கு மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இயக்குநரகம் எச்சரிக்கை. அரசு வேலைக்கு போலியாக நேர்முக தேர்வு நடத்தி கோடிக்கணக்கில் மோசடி செய்து 8 பேர் கொண்ட கும்பல் கைது. 8 பேரையும் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீஸ் நடவடிக்கை. ஈரோடு காய்கறி வியாபாரிகளிடம் 2 கோடி ரூபாய் மோசடி. நிலம் வாங்கி தருவதாக மோசடி செய்த அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட 11 பேர் மீது வழக்கு. குன்னூர் அருகே ஹெத்தையம்மன் கோயில் விழா கோலாகலம். பாரம்பரிய உடையணிந்து படுகரின மக்கள் நடனமாடி உற்சாகம். நாடு முழுவதும் அதிகரிக்கும் ஒமிக்ரான் பாதிப்பு. கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்த மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு உத்தரவு. தலைநகர் டெல்லியில் இரவு நேர ஊரடங்கு அமலானது. கேரளா உத்தராகண்டிலும் இரவு நேர ஊரடங்கு. இரண்டாவது தவணை தடுப்பூசி செலுத்தி 39 வாரங்களுக்கு பிறகே பூஸ்டர் தடுப்பூசி. பூஸ்டர் டோஸ் செலுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது ஒன்றிய அரசு. ஒமிக்ரான் பரவலால் வரும் 31 தேதி மருத்துவ நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார் முதலமைச்சர். தமிழ்நாட்டிலும் இரவு நேர ஊரடங்கு தேவையா என்பது குறித்து விவாதம். ஒமிக்ரான் தடுப்பு பணிகள் குறித்து சென்னையில் ஒன்றிய குழு ஆய்வு. 3 நாட்கள் தமிழகத்திலேயே முகாமிட்டு ஆய்வு செய்ய திட்டம். நேற்று முதுநிலை மருத்துவ கலந்தாய்வை நடத்தக்கோரி டெல்லியில் போராட்டம் நடத்திய மருத்துவர்கள் கைது. நாடு முழுவதும் நாளை வேலை நிறுத்தம் செய்ய மருத்துவர்கள் அழைப்பு. அன்னை தெரசா அறக்கட்டளையின் வங்கிக் கணக்குகள் முடக்கவா? மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டுக்கு உள்துறை அமைச்சகம் மறுப்பு. ஒமிக்ரான் அச்சுறுத்தலால் உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் ஆணையர்கள் இன்று ஆய்வு. 5 மாநில தேர்தல் குறித்து நேரில் ஆய்வு நடத்தி முடிவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.